அகமில்ல நடமில்ல நடமேனி என்னாகும். ஆகமில்ல நடமில்ல நடமேனி என்னாகும். முல்லை மலர் பாதம் நோகும், உந்தன் சின்ன இடை வளைந்தாடும், வண்ண சிங்காரம் குலைந்து விடும். ஆகமில்ல நடமில்ல நடமேனி என்னாகும். நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியோடு உங்களை இணைத்துக் கொண்டிருப்பதில் மகிழ்ச்சி. சமஸ்கிருதத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது, விபாவ நுபாவ இவ்விபசாதி சமசம்யோக ரசநிஸ்பத்தி. இந்த விடயத்திலே பார்க்கின்ற பொழுது இந்த ரசங்கள், உணர்வுகள் எப்படி ஒரு மனிதனுடைய நடிப்பு திறனுக்கு இந்த ரசக்கோட்பாடு என்பது போல, அந்த நவரசங்களும் துணை செய்யும் என்பது போல, பாடல்களுக்கும் பலவிதமான ரசனைகளும் அதை கொண்டமைந்த ரசங்களும் அமைந்து காணப்படுகிறது. மனிதர்களுக்கு மட்டுமா உணர்வு இருக்கிறது? அந்த உணர்வுகளை நாம் பாடல் மூலமாகவும் நிச்சயமாக வெளிப்படுத்த முடியும். ஆகவே இப்படிப்பட்ட உணர்ச்சி வெளிப்பாடுகளிலே மிகப்பெரிய பங்கு வகிக்கும் இந்த இசை அவ்வப்போது மனிதர்களோடு இரண்டர கலந்து அவர்களுடைய வாழ்க்கை பயணங்களிலே பயணிக்கும் ஒரு உற்ற தோழனாக தோழியாக மாறியிருப்பதை நாம் மறக்க முடியாது. மியூசிக் தெரப்பி, இந்த ஆற்றுப்படுத்தல்களுக்கு இசை ஒரு வகையிலே இப்பொழுதெல்லாம் பயன்படுகிறது. எப்பொழுதெல்லாம் மனம் சஞ்சரிக்கிறதோ, மனம் அல்லாடுகிறதோ, அப்பொழுதெல்லாம் இனிமையான இசையை கேட்கின்ற பொழுது அந்த உள்ளம் ஆசுவாசப்படுகிறது. இப்படி இசையின் பரிணாமங்கள் ஏராளம் தாராளம். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த திரு இசைக்கு ஒரு தனிப்பெருமை உண்டு. கர்நாடக இசையானது மெல்லிசையாக மலர்ந்து பின்பு திரை இசையாக மாறுவதற்கு ஏராளமானவர்கள் நம்மோடு உழைத்திருக்கின்றார்கள். 1950 முற்பட்ட காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இந்த இசையிலே பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. 60 பிற்பாடாக இந்த திரை இசையிலே கணிப்பிடக்கூடிய பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. ஆனால் இப்பொழுதெல்லாம் அந்த இசையின் பரிணாமங்களை நாம் உற்று நோக்குகின்ற பொழுது இசையை நாம் இழந்து கொண்டிருக்கிறோமா என்று கூட எண்ண தோன்றுகிறது. ஏனென்றால் இசையின் பரிணாமங்கள் பல்வேறு விதமாக நவீனத்துக்கேற்ற வகையிலே மாறுகின்ற பொழுது அவை இன்னும் பல ரசனை கோணங்களிலே தம்மை தகவமைத்துக் கொள்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட நிலையிலிருந்து நாம் ரசனை கேட்ட வகையிலே நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உணர்வுகளை அதற்கேற்ற வகையிலே நாம் பங்கிட்டுக் கொள்ள வேண்டும். சரி, பார்க்கலாம். இன்றைய தினம் இந்த இசையோடு பரிணமிக்க உங்களுக்கான அழகான சந்தர்ப்பத்தை நாம் ஏற்படுத்தி தருகின்றோம். வழமையாகவே இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்கள் உங்களை ரசிக்க ரசனையோடு அழைத்து செல்ல காத்திருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் நாம் எதிர்நோக்கும் சவால்களுக்கு மத்தியிலே இந்த இசை ஒரு சிறிது நேரமாவது எங்களுக்கான மன அமைதியை தரும் என்கின்ற நம்பிக்கையோடு நாங்களும் இந்த நிகழ்ச்சியோடு உங்களை இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். இன்றும் பழைய பாடல்கள், இடைக்கால பாடல்கள், புதிய பாடல்கள் என பழைய பாடல்கள் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கின்றன. வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் அழைத்து செல்ல காத்திருக்கின்றோம். இது கச்சேரி ஆரம்பம். சரி நேர்களே, இன்று நாம் முதல் பாடலுக்குள் உங்களை அழைத்து செல்வதற்கு முன்னராக இன்றைய எங்களோடு இந்த இசை கோர்வையிலே கலக்க காத்திருக்கும் இசை கலைஞர்களை நாம் ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். வழமை போலவே இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சிக்கான பிரதான ஊன்றுகோலாக எங்களோடு இணைந்திருக்கின்றார் ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழுவினுடைய இயக்குனர் ஜேம்ஸ் ஆண்டன் அவர்கள். கீபோர்ட் வாத்திய கருவியோடு எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவர் இந்த நேரத்திலே நாம் வரவேற்றுக் கொள்கின்றோம். அவரோடு இணைந்து தாள லயங்களுக்கேற்ற வகையிலேயுமே ஆட வைப்பதற்கும் இசையை லயத்தோடு நகர பண்ணுவதற்கும் பவன் அவர்கள் ஒக்டோபேன் வாத்திய கருவியோடு இணைந்திருக்கின்றார். அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களோடு அவரையும் நிகழ்ச்சிக்காக வரவேற்றுக் கொள்கின்றோம். இவர்களோடு இணைந்து கிட்டார் வாத்திய கருவியோடு ரகு அவர்கள், ராஜு அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரையும் நாங்கள் இந்த நேரத்திலே வரவேற்றுக் கொள்கின்றோம். ஆகவே இந்த மூன்று கலைஞர்களுடைய அட்டகாசமான இணைவிலே அருமையான பாடல்கள் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கிறது. சரியர்களே, நாமும் உங்களை முதலாவது பாடலுக்குள்ளே அழைத்து செல்ல காத்திருக்கிறோம். இசையிலே பல மாற்றங்கள் பல நேரங்களிலே ஏற்படும் என்று நான் நிகழ்ச்சியின் அறிமுகத்திலே கூறியிருந்தேன். இந்த இசையமைப்பாளர்கள் எல்லாம் தங்களுடைய காலத்திலே தங்களுக்கான சில சாதனைகளை அவர்கள் படைத்திருக்கின்றார்கள். அதன் மூலமாக திரை உலகையே திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது ஆரம்ப காலங்களிலே
சில சில இசை மாற்றங்களை கொண்டமைந்ததாக பல பாடல்கள் வெளிவந்து இசையிலே ஒரு பரிணாம மாற்றத்தை கண்டுணர வைத்தது மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இந்த இருவரும் சேர்ந்து இசையமைத்த பாடல்கள் பல பாடல்கள் மக்கள் மத்தியிலே பிரபல்யம் அடைந்தது. அதைவிட விஸ்வநாதன் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தனித்து இயங்க ஆரம்பிக்கின்ற பொழுது அவர் இசையிலே ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருவதற்காக முயற்சி செய்கின்றார். உங்களுக்கு தெரியும், புதிய பறவை திரைப்படம் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இயக்கத்திலே சிவாஜி, சரோஜா தேவி, சௌகர் ஜானகி என்று சொல்லி பழைய நடிகர்கள் பல நடித்திருந்தார்கள். அந்த திரைப்படத்தில் இடம்பெறுகின்ற ஒரு பாடல், எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். அந்த பாடலிலே கிட்டத்தட்ட 300 இசைக்கருவிகள் வாத்திய கலைஞர்களோடு இணைத்து பயன்படுத்தப்பட்டதாக ஒரு சாதனை பதிவாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட அதிகமான வாத்திய கருவிகளை பயன்படுத்தி முதல் முதலாக பதிவான திரை இசை பாடல் என்கின்ற பெருமை இந்த புதிய பறவை திரைப்படத்தில் இடம்பெற்ற எங்கே நிம்மதி பாடலுக்கு அமைகிறது. அப்படிப்பட்ட ஒரு சாதனை நிகழ்த்தப்பட்ட அந்த திரைப்படத்திலே, இசை கொண்டமைந்த திரைப்படத்திலே உருவான ஒரு பாடல், இன்றும் பலராலும் அருமையாக ரசித்துணரப்படுகின்ற ஒரு பாடல். சரோஜா தேவி கன்னடத்து பைங்கிளியாய் பலர் மனதில் இன்றும் வீற்றிருக்கும் பொழுது அவரை நினைத்தவுடன் இம் நினைவுக்கு வருகின்ற பாடலும் இதுதான். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலிலே கலந்திட கண்டேனே என்கின்ற அருமையான பாடல். பி சுசிலா அவர்களுடைய குரலிலே அருமையாக உருவாக்கும் இந்த பாடல் சரோஜா தேவி அவர்களுடைய நடிப்பிலே உயிர் பெற்றிருக்கும். அந்த இனிமையான பாடலோடு தான் நாங்கள் முதல் முதலாக உங்களை இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். வாருங்கள் பாடலோடு சங்கமிக்கலாம்.
சில இசையமைப்பாளர்களுக்கு சில சில பாடல்கள் முத்திரை பதித்ததாக அமையும். உதாரணமாக ஏ.ஆர். ரகுமான் என்று நாம் உற்று நோக்குகின்ற பொழுது அவரது முதல் திரைப்படத்திலேயே அவர் தேசிய விருது பெற்ற பாடல் காதல் ரோஜாவை பாடல் அவருக்கான ஒரு அடையாளமாக மாறிவிட்டது. அதே போல வித்யாசாகர் என்றவுடன் எங்கள் நினைவுக்கு வருகின்ற ஒரு பாடல் கருணா திரைப்படத்தில் இடம்பெற்ற மலரே மௌனமா என்கின்ற பாடல் உங்களுக்கு தெரியும். ஏன் வித்யாசாகருக்கும் அந்த பாடலுக்கும் அவ்வளவு ஒரு பிணைப்பு இருக்கிறது என்று சொன்னால் அதனை பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களே வெளிப்படுத்தியாக விளங்கப்படுத்தி இருக்கின்றார். இந்த கருணா திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் அதாவது மலரே மௌனமா பாடலை ஒலிப்பதிவு செய்ததன் பிற்பாடாக அவர் அந்த ஒலிப்பதிவு கூடத்திலிருந்து வெளியே வந்து கண் கலங்கி வித்யாசாகரை அணைத்து சொன்னாராம் ஒரு வார்த்தை, வருடத்திற்கு ஒரு பாடல் இப்படிப்பட்ட பாடலை பாடினாலே எனக்கு போதும், மனது நிறைந்து விடும் என்று சொல்லி அவர் கூறினாராம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான இசையமைப்போடு உருவான பாடல் தான் அந்த பாடல். ஆகவே இப்படிப்பட்ட அருமையான இசைக்கு சொந்தக்காரராக வித்யாசாகர் இசையமைத்து முகிழ்ந்த பாடல்கள் ஏராளமாக இருக்கிறது. சரி, இனி விடயத்துக்கு வரலாம். குருவி திரைப்படம் விஜயவர்களுடைய திரை வரலாற்றிலே சிறிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு வித்தியாசமான திரைக்கோணத்திலே அவரை வெளிப்படுத்திய இந்த திரைப்படம் குருவி. அந்த குருவி திரைப்படத்தில் ஏராளமான பாடல்கள் வித்தியாசமான கோணத்திலே அமைக்கப்பட்டிருப்பதும் உங்களுக்கு தெரியும். இவை அனைத்திற்கும் காரணமானவர் இசையமைப்பாளர் வித்யாசாகர் அவர்கள். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற காதல் உணர்வுகளோடு அச்சுட்டாக மனதை வருடுகின்ற ஒரு பாடல் தேன் 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 உன்னை தேடி அலைந்தேன் என்று சொல்லி அந்த பாடல். இப்பொழுதும் அந்த பாடலுக்கான தனி ரசிகர் பட்டாலும் இருக்கத்தான் செய்கிறது. மேடை பாடல்களிலே அந்த பாடலை பாடாத பாடகர்களே இல்லை என்று கூட கூறலாம். அப்படிப்பட்ட இனிமையான பாடலோடு தான் இந்த ரசனையோடு உங்களை நாங்கள் இணைத்துக் கொள்ளும் வகையிலே அடுத்த பாடலாக நாங்கள் அதனை இணைக்க காத்திருக்கிறோம். வாருங்கள், சுவாரஸ்யமாக பயணிக்கலாம். முட்டவரும் பொய் ரசித்தேன், போதவரும் மெய் ரசித்தேன், உறங்காமல் எங்கும் உந்தன் உள்ளம் ரசித்தேன். நீ சொல்லும் சொல்லே ரசித்தேன்.
கனவிலே காதல் என்று நேரில் அறிந்தேன். திருடனே உன்னை அறிந்தேன், திருடினாய் என்னை அறிந்தேன், இன்னும் நீ திருடன் நானே ஆசை அறிந்தேன். என் பக்கம் உன்னை அறிந்தேன், பல சிக்கல் உன்னால் அறிந்தேன், அது கூசும் பெண்ணை அறிந்தேன், நீ நடமாடும் திராட்சை தோட்டம் அதிரில் அறிந்தேன். பழைய படங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது சில நடிகர் ஜோடிகளை வந்து நாங்கள் மறக்கவே முடியாது. எப்படி நாங்கள் 2000 ஆண்டுக்கு பிற்பாடாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது விஜய் த்ரிஷா ஒரு நல்ல ஜோடியாக கொல்லப்பட்டது போல் அது எல்லாருக்குமே தெரியும். அதே போல் முந்தைய காலகட்டங்களிலே பார்க்கின்ற பொழுது கமலஹாசன் அம்பிகா, அதன் ரஜினி ராதா, இப்படி பலரை கூறிக்கொண்டு போகலாம். இந்த ஜோடி இணைவுகளில் திரைப்படங்கள் வந்தால் திரைப்படம் வெற்றி பெறும் என்று. இது எப்பொழுது ஆரம்பித்தது என்று சொன்னால் 1960களிலேயே இவை ஆரம்பிக்க தொடங்கிவிட்டன. உங்களுக்கு தெரியும், 1001 திரைப்படம் முதல் நிறத்தரவேற்றத்தோடு வெளிவந்த திரைப்படம். 1001 திரைப்படம் பாதி திரைப்படம் திரைப்படம் கலர் வர்ணத்திலே மாற்றப்பட்டிருப்பதை கூட நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். நிறங்களிலே சற்று மாற்றத்தை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான திரை உலகிலே ஒரு மாற்றத்தை கொடுத்த திரைப்படம் 1001. அதை விட இன்னும் ஒரு மாற்றம் கொண்டு வந்தது எப்படி என்று சொன்னால், எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர் அவர்களுக்கு பொருத்தமான ஜோடி ஜெயலலிதா மட்டும்தான் என்கின்ற ஒரு எண்ணம் அப்பொழுது நடிகர் அந்த எங்களுடைய பார்வையாளர்கள் மத்தியிலே உருவாகி அவர்களுக்கான மதிப்பு மிக மிக உயரமாக காணப்பட்டது. அவர்கள் இருவரும் நடிக்கின்ற திரைப்படத்திற்கு கூட்டங்கள் அப்படி அலைமோதியது, திரைப்படம் கூட அவ்வளவு வெற்றி அடைந்தது. இவ்வாறாக அந்த ஜோடி நடித்த திரைப்படம் தான் இந்த 1001. அடிமை விலங்கொழிக்க புறப்பட்ட ஒரு விடுதலை வீரன் போல, ஒரு சாதாரண கிராமத்து வைத்தியர் போல, விடுதலைக்காக போராடும் விடுதலை வீரன் போல, அந்த நாட்டினுடைய இளவரசியாக ஜெயலலிதா, இவர்களுக்குள்ளே இருக்கின்ற காதல் ஊடல், அந்த போராட்டங்கள், இப்படி பல விடயங்களை சுவாரஸ்யமாக நகர்த்தியிருக்கும். அதே நேரத்தில் நாகேஷ் அவர்களுடைய நகைச்சுவை இதில் பெருவல்யமாக பேசப்பட்டிருக்கும். ஆகவே முற்றுமுழுதாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிறையவே பல சாதனைகளை கொண்ட திரைப்படம் தான் இந்த 1001 திரைப்படம். இந்த திரைப்படத்தில் நிறைய பாடல்கள் இருக்கிறது. குறிப்பாக தனியே இருந்து தன் நிலையை உணர்த்துவதற்காக எம்ஜிஆர் அவர்கள் பாடுகின்ற பாடல் போல, ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ, பாடும் மனதனிலே ஆறுதல் தாரீரோ என்று ஆரம்பிக்கின்ற அந்த பாடல் மிக பிரபல்யமானது, எல்லோருக்குமே தெரியும். அதே போல் அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற இன்னும் ஒரு பாடல், ஆடாமல் ஆடுகிறேன், அந்த அடிமை குழுவுக்கு மத்தியிலே சாட்டையால் அடிக்கப்பட ஜெயலலிதா நடனம் ஆடுவது போல அந்த பாடல் அமைந்திருக்கும். ஆடாமல் ஆடுகிறேன், பாடாமல் பாடுகிறேன், ஆண்டவனை தேடுகிறேன், வா வா பி சுசிலா அவர்களுடைய குரலில் அருமையாக அமைந்திருக்கும். பாலி அவர்களுடைய வரிகளிலே எம் எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி அவர்கள் இணைந்து இசையமைத்த இந்த திரைப்பட பாடல்கள் மிக பிரபல்யமானவை, சுவாரஸ்யமான அனுபவங்கள், எப்பொழுதும் காலத்தால் அழியாத பாடல்களை கொண்ட இந்த திரைப்படம். அதைவிட முக்கியமாக இந்த பாடல் என்றுமே மனதை விட்டு நீங்காத பாடல். அந்த பாடலோடு தான் அடுத்து நாம் உங்களை இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். வாருங்கள் இணைந்து கொள்ளலாம். பாடுகிறேன்
சரி, இனி அடுத்ததாகவும் இனிமையான ஒரு பழைய பாடலோடு தான் உங்களை நாங்கள் இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். பழைய படங்கள் காதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில திரைப்படங்கள் கிரைம் த்ரில்லராக உருவாகி இருக்கிறது. மிக குறைவான திரைப்படங்கள் தான் இப்படி ஆவி பேய் திரைப்படங்களாக உருவாகி இருக்கிறது. பார்க்கின்ற பொழுது ஒரு சில திரைப்படங்கள் யுத்தம், போர் இப்படியெல்லாம் அந்த நாட்டு யுத்தங்கள் போரை மையப்படுத்தியதாக அமைந்த திரைப்படங்களும் உருவாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சாயலிலே ஒரு மாற்று உளவாளியாக, ஒரு யுத்தத்துக்கு காரணமான அல்ல யுத்தத்தோடு பயணிக்கின்ற ஒரு நாட்டை சார்ந்த ஒரு பிரதிநிதியாக சிவாஜி கணேசன் தன்னை அற்புதமாக வெளிப்படுத்தி இருக்கும் ஒரு முக்கியமான திரைப்படம் தான் சிவந்த மண். அந்த திரைப்படத்தை யாராலுமே மறக்க முடியாது. அப்படி ஒரு உயர் தொழில்நுட்பங்கள் நிறைந்த காட்சிகளை கொண்டமைந்த விசாலமான அந்த காலகட்டத்திலே இப்படியெல்லாம் படமாக்கி இருக்கிறார்களா என்று அந்த யுத்த காட்சிகள், விமான காட்சிகள், அதைவிட அவர்களுக்கான சில நுட்பமான துப்பறிகின்ற காட்சிகள் என்று சொல்லி பல காட்சிகளை நுட்பமாக இந்த திரைப்படத்திலே அமைத்திருப்பார்கள். அப்பொழுதே பலர் வியந்து பார்த்த அந்த காட்சிகள் இப்பொழுது பார்த்தாலும் கூட அந்த காலத்தில் எப்படித்தான் இந்த காட்சிகளை எடுத்தார்கள் ஒரு எண்ணம் தோன்றும் அளவிற்கு அந்த திரைப்படம் மிகுந்த பிரசித்தி பெற்றது. சிவந்தமன் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் அவர்கள். இந்த திரைப்படத்துக்கான பாடல்களை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்கின்றார். இந்த திரைப்படத்திலே முக்கியமான ஒரு பாடல், என்றுமே மறக்க முடியாத ஒரு பாடல், எல்ஆர் ஈஸ்வரி. தனக்கான ஒரு தனித்துவமான குரலால் தனித்துவமான பல பாடல்களை தனக்கே உரிய ஞாபகங்களோடு இன்றும் வைத்திருப்பவர் தான் எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள். அவர் பாடிய ஒரு பாடல் தான் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்குத்தான் என எண்ண வேண்டும், நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள், சொல்லுங்கள் துணிந்து சொல்லுங்கள் என்கின்ற ஒரு வித்தியாசமான பாடல், ஒரு மேடை காட்சி பாடலாக அந்த பாடல் இருக்கும். அந்த பாடலில் சிவாஜி கணேசன் எல்ஆர் ஈஸ்வரி பாத்திரத்தை அதாவது அந்த பெண் பாத்திரத்துக்கு சாட்டையடி கொடுக்கின்ற ஒரு வக்கிரமான ஒரு கொடூரமான அரக்கன் போல தன்னை உருவகித்து இந்த பாடலே நடித்திருப்பார். அட்டகாசமான ஒரு பாடல், வித்தியாசமான சந்தர்ப்பத்துக்காக காட்சியோடு சேர்ந்து உருவாக்கப்பட்ட அந்த பாடல் இன்றும் மக்கள் மனங்களிலே வீற்றிருக்கும் ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது. அந்த பட்டத்து ராணி பாடல், எல்ஆர் ஈஸ்வரியின் கணீர் என்ற குரலில் அமைந்த பாடலை இப்பொழுது நாங்கள் இந்த நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். வாருங்கள், அந்த பாடலோடு பயணிக்கலாம்.
முடிக்க நினைத்ததே. நாடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம் ஒரு முறை என்னைப்பா, நேரில் வரும் நாடகம் கூடி வரும் வேலைகள் மறுபடி என்னைப்பா, நாடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம் ஒரு முறை என்னை. நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், புதிய பறவை திரைப்படத்திலே இடம்பெற்ற பாடல்கள் ரொம்ப ரொம்ப சவால்கள் நிறைந்த பாடல்கள். வித்தியாசமாக உருவமைக்கப்பட்டது. இந்த தாதா மிராசி என்கின்ற ஒரு புது வகையான ஒரு இயக்குனரால் அந்த திரைப்படம் இயக்கப்பட்டது. ஒரு கிரைம் த்ரில்லர் திரைப்படமாக அது அமைந்திருந்தது. சிவாஜி கணேசனுடைய நடிப்பு அட்டகாசமாக இருக்கும் அந்த திரைப்படத்தினுடைய அந்த அட்மாஸ்பியர், அந்த சூழல், அந்த திரைப்படத்தை உணர வைக்கின்ற விதம், அத்தனையும் ஒரு ரிச் லுக், ஒரு உயர் காட்சி பிம்பங்களோடு அழகாக பதிவாக்கப்பட்டிருக்கும் அந்த திரைப்படம், பெருவழியமாக பேசப்பட்ட திரைப்படம், இப்பொழுதும் மறக்க முடியாத ஒரு திரைப்படமாக அமைந்திருக்கிறது. அந்த திரைப்படத்திலே சிவாஜி கணேசன் சௌகர் ஜானகி சந்திக்கின்ற பொழுது ஒரு பாடல் இருக்கிறது, அது உங்களுக்கு தெரியும், உன்னை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும் என்கின்ற பாடல். அதே போல சிவாஜி கணேசன் சரோஜா தேவி இணைகின்ற பொழுது சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்த பாடல் இருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு முக்கியமான பாடல், அந்த காலத்திலே நாங்கள் பெண்களை, அதாவது நாங்கள் என்று சொல்வதை விட பல மூத்தவர்கள் பெண்களை அவர்களுடைய நடையை ரசனையோடு கிண்டல் அடிப்பதற்காக இந்த பாடலை பாடுவது இயல்பு. ஆகா மெல்ல நட மெல்ல நட மேனி என்னாகும், இது சில விளம்பரங்களில் கூட இந்த பாடல் இடம்பெற்றிருப்பதை நாம் அவதானித்திருக்கின்றோம் பழைய கால விளம்பரங்களிலே. அவை பார்க்கின்ற பொழுது இந்த பாடல் அப்படி அழகாக கண்ணதாசனுடைய அட்டகாசமான வரிகளிலே உருவாக்கப்பட்டிருக்கும். சிவாஜியினுடைய நடிப்பு நளினம், இந்த பாடலுக்காக அவர் மேற்கொள்கின்ற நடிப்பு உத்திகள், சரோஜா தேவியினுடைய நளினமான நடை, இப்படி பார்க்கின்ற பொழுது மிக மிக ரசனையை கொண்ட இந்த பாடலாக இந்த பாடல் நிச்சயமாக அமைந்திருக்கும். சரி, அந்த பாடலினுடைய காட்சி பிம்பங்களை மனதுக்குள் இருத்தியவர்களாக அந்த பாடலோடு தான் இனி நாங்கள் இணைந்து கொள்ள காத்திருக்கின்றோம். வாருங்கள், சுவாரஸ்யமாக பயணிக்கலாம். மெல்ல நட மெல்ல நட மேனி என்னாகும், ஆக மெல்ல நட மெல்ல நட மேனி என்னாகும், முல்லை மலர் பாதம் நோகும் உந்தன் சின்ன இடை வளைந்தாடும், வண்ண சிங்காரம் குலைந்து விடும், மெல்ல நட மெல்ல நட மேனி படுக்கையை இறைவன் விரித்தான், வரும் பனித்திரையால் அதை மறைத்தான்,
படுக்கையை இறைவன் விரித்தான், வரும் பனி திரையால் அதை மறைத்தான், பருவத்தில் ஆசையை கொடுத்தான், வரும் நாணத்தினால் அதை தடுத்தான், வரும் நாணத்தினால் அதை தடுத்தான். ஆகா மெல்ல நடமெல்ல நடமேனியல் நாகும், முல்லை மலர் பாதம் நோகும், உந்தன் சின்ன இடை வளைந்தாடும், வண்ண சிங்காரம் குலைந்து மெல்ல நடமெல்ல நடமேனி அடிக்கடி சிரிக்கும் சிரிப்பு, அதில் அழகிய மேனடி நடிப்பு, அடிக்கடி சிரிக்கும் சிரிப்பு, அதில் அழகிய மேனியின் நடிப்பு, பட படவென வரும் துடிப்பு, இங்கு பதுங்கியதே என்ன நினைப்பு, இங்கு பதுங்கியதே என்ன நினைப்பு. ஆகாமெல்ல நடமெல்ல நடமேனி என்னாகும், முல்லை மலர் பாதமும் நோகும், உந்தன் சின்ன இடை வளைந்தாடும், வண்ண சிங்காரம் குலைந்து விடும். ஆகாமெல்ல நடமெல்ல நடமேனி என்னாகும். திருமணம் என்றதும் அடக்கம், கண்கள் திறந்திருந்தாலும் உறக்கம், திருமணம் என்றதும் அடக்கம், கண்கள் திறந்திருந்தாலும் உறக்கம், வருவதை நினைத்தால் நடுக்கம், பக்கம் வந்து விட்டாலோ மயக்கம், பக்கம் வந்து விட்டாலோ மயக்கம். ஆயமில்ல நடமில்ல நடமேனி என்னாகும், முல்லை மலர் பாதம் நோகும், உந்தன் சின்ன இடை வளைந்தாடும், வண்ண சிங்காரம் குலைந்து விடும். ஆகாமெல்ல நடமில்ல நடமேனி என்னாகும். சரி நேர்களே, நாமும் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்குள்ளே உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். நிச்சயமாக இந்த பாடல்களை நாம் கேட்டு ரசிப்பது மட்டுமல்ல, பாடல் சார்ந்து அந்த பாடல் உருவாக்கப்பட்ட விதம், யார் யாரெல்லாம் அதில் பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள், இந்த பாடலுக்கான பெருமை என்ன, அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்ன, அந்த திரைப்படத்தை மக்கள் எவ்வாறெல்லாம் ரசித்து பார்த்தார்கள் என்று சொல்லி சில சில சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த நிகழ்ச்சியோடு இணைத்து செல்வது உங்களுக்கு மேலும் சுவாரஸ்யத்தை உண்டு பண்ணும் என்கின்ற நம்பிக்கைதான். ஆகவே நீங்கள் இன்றைய தினம் இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக பயணித்திருப்பீர்கள், பாடலை மட்டுமல்ல தகவல்களையும் நீங்கள் உள்வாங்கி ரசித்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாமும் விடைபெற காத்திருக்கின்றோம். மீண்டும் ஒருமுறை நாங்கள் இசை கலைஞர்களையும் பாடல்களையும் நாங்கள் நன்றியோடு நினைவில் கொள்ள ஆசைப்படுகின்றோம். இன்றைய தினம் இந்த இசை அழகாக ரம்மியமாக உங்கள் செவிகளுக்குள்ளே நுழைந்து உங்கள் இல்லத்திரைகளை அலங்கரிப்பதற்கு பிரதானமான காரணமாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழுவின் ஜேம்ஸ் ஆண்டன்
கீபோர்ட் வாத்திய கருவியோடு இணைந்திருந்தார். அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவரோடு இணைந்து ஒக்டோபாட் வாத்திய கருவியோடு பயணித்திருந்த பவன் அவர்களுக்கும், கிட்டார் வாத்திய கருவியோடு உலவி வந்த ராஜு அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதைவிட இன்றைய தினம் இந்த பாடல்களை அதே உணர்வுகளோடு ரசிக்க வைத்த பாடல்களை பாடிய பாடகிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரை நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நிகழ்ச்சி அழகாக உங்களை வந்தடைவதற்காக தொழில்நுட்ப உதவியை வழங்கிய தொழில்நுட்ப கலைஞர்கள், எங்கள் நிலையத்திலே இந்த நிகழ்ச்சிகளை படத்தொகுப்பு செய்கின்ற எங்களுடைய தொழில்நுட்ப சகபாடிகள் மற்றும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர், இவர்களோடு மீண்டும் ஒரு அற்புதமான கச்சேரி ஆரம்ப நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.